மணி சொல்டா எனக்கு என்னமோ அந்த ஃபேன் இப்போ கீழே விட போகுதுன்னு தோணுது என்ன சிரிப்பு விழுந்தா ரெண்டு பேரும் யார் தெரியல வேணாலும் விழலாம் இன்னைக்கு விழுந்தா யார் மேலே வேணாலும் விழலாம் நாளைக்கு விழுந்தா நீ மட்டும் தான் இருப்ப நான் தான் ஊருக்கு போயிடுனே மாடியில் துணி காய போட்டிருக்கேன் வா போய் எடுத்து வந்துடலாம் நீ போய் எடு நான் அந்த ஃபேன் கீழே விழுந்தா பிடிச்சி வச்சுக்கிறேன் மணி கா மேல எங்க மேட்டு காய வச்சிருக்கேன் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துறியா ஆ சரி கா என்னடி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல பேசுறேன் இப்ராஹிமோட பைக்ல போனேன் பீரோசாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏங்க அவன் தேடி பார்த்தான் போல கிடைக்கல இன்னொரு சாவி இருக்குல்ல எப்படியும் திங்கக்கிழமை நகை எல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வெச்சிருப்போம்ல விடுங்க எல்லாத்துலயும் அசால்ட்டா வேற எல்லாம் ஒத்தையில பண்ணிட்டு இருக்கேன்ல இதையும் சொல்லுவீங்க அக்கா ட வரே தேங்க்ஸ் பா சரணா ஓ தெரிஞ்சிருச்சா என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த மொளைக்கு பிளாக் டீ சிகரெட் செம்மையா இருக்கும் இந்த நீ போட்ட இல்ல அப்பதான் சொல்லுவார் ஏய் இது அந்த இப்ராஹிம் சட்ட தானே கொண்டு போய் மாடியில போடு மொளை இல்லனே ஏட்ட ஏய் நீயே போய் போடு எல்லாருக்கும் நான் என்ன எடுபடியாங்க இங்க வந்தா நீ ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்க மேல போனா அந்த அக்கா ஏதாவது வேலை சொல்லிட்டு இருக்கு ஏதோ சாதி வேற காணணும் போலமிட்டு இருந்தாங்க அப்புறம் அதையும் தேட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் என்ன சாவி ஏதோ பீரோ சாவின்னு பேசிட்டு இருந்தாங்க கரெக்டா சொல்லு என்ன பேசிட்டு இருந்தாங்க இது அவங்களோடதா இருக்கலாம் போய் கொடுத்துடலாமா ஆனா அந்த பர்ஸ்ல அந்த 400 ரூபாய் எங்கன்னு கேட்ட என்ன சொல்ற இதான் கவலையா நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு தப்பா எதுவும் யோசிக்காத சரவணா அப்ப போய் கொடுத்துட்டு வந்திருப்போ நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்தே என்னது நீ பயந்துகிட்டே பதட்டத்தோட யோசிக்கிறதான் நான் பொறுமையா நீதானமா யோசிச்சுட்டு இருக்கேன் டேய் திருட போறோமாடா வேணாண்டா ரிஸ்க்குடா இது அவங்க சாவி இல்லனா டேய் உன்ன தான கேட்டு இருக்கேன் நாம நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம கேத்தாப்ல இப்ராஹிம் பைக்ல போயிட்டு இருந்தான் ஒருவேளை சாவியை தேடி கூட போயிருக்கலாம்ல அப்போ அவன் நம்மளை பார்த்துருப்பான் அது நம்ம தான் பர்ஸ் எடுத்துக்கணும் தெரிஞ்சிருக்கோம்ல நீ ஏன் அவனை பார்க்கல நான் தானே கூப்பிட்டு காமிச்சேன் அதே மாதிரி அவனும் கவனிக்காமல் போயிருக்கலாம்ல அப்படியே பார்த்துனாலும் ரூமுக்கு வர அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் நீ அவனை நினச்சலாம் பயப்படாத நான் அவனை வச்சு தான் ஒரு பிளானே யோசிச்சிருக்கேன் புரியல தொலைஞ்சு போன சாவியை இப்ராஹிம் எடுத்திருக்கான் ஆனால் ஓனர்கிட்ட கொடுக்கல சாவி தொலைஞ்ச விஷயம் வேற யாருக்கும் தெரியவும் வாய்ப்பில்லை போலீஸ்காரனுங்க விசாரணை பண்ணாத அளவுக்கு இப்ராஹிம் இதில் சிக்க வச்சு நாம தப்பிக்கிறோம் அதாவது போலீஸ்காரங்களை புத்திசாலியாக்கி முட்டாளாக்கணும் நீ அந்த இப்ராஹிம் சட்டை எட யாரா பண்ண போற பொதுவாக போலீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன குழு வச்சு தான் திருட்டுலாம் கண்டுபிடிப்பானுங்க தடயத்தை நம்மளே கொடுப்போம் உடைக்கப்படாமல் பீரோவை திறந்து திருந்த கேஸ் அப்படின்னு நியூஸில் வரும் சாவி மிஸ்ஸிங்னு ஓனரக்கா சொல்லி அந்த கோணத்தில் விசாரித்தா இப்ராஹிமோட காலர் பட்டன் நூல் எல்லாமே கச்சிதமாக பொருந்தும் எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறியா எடுக்கலாம் முடிவே பண்ணிட்டியா அப்போ சாவியை போய் கொடுத்துருப்போ சரி சொல்லு திங்கக்கிழமை ஸ்பேர்கியை வச்சு நகையை பேங்க்ல வச்சிருவாங்கல்ல ஹே ஒரு நிமிஷம்
இப்ராஹிம்க்கு எப்படி தெரியும் பீரோல தான் நகை இருக்குன்னு? யோசிக்க வேண்டிய கேள்விதான். தொலைஞ்சு போன சாவி எவ்வளவு முக்கியம்னு ஓனருக்காவே நகையை பத்தி இப்ராஹிம்ட சொல்லியிருக்கலாம். சரி, அதை விடு. ஏன்டா பீரோ திறந்தன்னு போலீஸ் அவனை விசாரிச்சுப்பாங்க, நமக்கு என்ன? டேய், ஒருவேளை நாம புது பீரோ வந்ததை இறக்கி வச்சோம்ல, நகையை அதுல மாத்தி வச்சிருந்தாங்கன்னா? வாய்ப்பே இல்லை மணி. பீரோ கதவை செவுத்து பக்கமா திருப்பி வச்சோன்னா இருக்கா? திங்கக்கிழமை நகையெல்லாம் பேங்க்ல வச்சிருவாங்க, நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆகலாம் நகையை மாத்தி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எப்படி எடுக்கிறது? அக்கா வீட்டில் இல்லாத நேரம், டெய்லி சாயங்காலம் 5 to 6 கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த டைமில். சரி, அந்த கண்ணு தெரியாத பொண்ணு உடைக்கவா போகிறோம், திறக்க தானே போகிறோம். செல்வானனும் படுத்துருக்க இடத்து விட்டு எந்திரிச்சு வர முடியாது, பார்த்துக்கலாம். எடுக்கிறோம். சரி, அது எங்கே வைக்கிறது? ஒரு பைக் திருட்டு கேஸ் மணி, அதை பற்றி படிச்சிருக்கேன். திருடின பைக்கில் நம்பர் பிளேட் மாற்றிட்டு பைக் ஸ்டாண்டில் கொண்டு போய் போட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பைக் எடுத்து வேற ஒரு பைக் ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருக்கான். கேஸு திசை மாறினதுக்கப்புறம் அந்த பைக் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வேற ஒரு கேஸில் மாட்டும்போது தான் இந்த பைக் மேட்டரே வெளியே வந்திருக்கு. நாம் எடுக்க போகிற நகையும் அதே மாதிரி தான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருக்கும்ல பொருள் வைக்கும் மாறன்னு? ஆமாம். அங்கே கொண்டு போய் பத்திரமா வச்சுருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் வேற ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வச்சுருவோம். என்ன, நீ சொல்றதெல்லாம் பெரிய ரிஸ்க்கா தோணுது. இந்த லொடலொடம் சத்தம் கொடுத்து ஓடுற ஃபேனு தலையில வந்துருமான்னு யோசிச்சா தூங்க முடியாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டே இருந்தா வாழ முடியாது மணி. இப்ப நமக்கு ஒரு லக் கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுது. என்ன சொல்ற? ஏண்டா, ஏற்கனவே மழை பெஞ்சு குளிருது, இந்த ஃபேனுக்கு கீழே வர பயந்துகிட்டே தூங்க முடியாது. காலைல எழுந்துச்சோடனே ரூம் விட்டு வெளியே போயிடும். சாயங்காலம் வரைக்கும் ஓனருக்கா கண்ணிலே படக்கூடாது. சாவி தொலைஞ்ச விஷயம் அவங்களா சொல்லி நமக்கு தெரியக்கூடாது. கடைக்கும் போவானா? அண்ணன்ட்டு சொல்லி லீவ் கேட்டுரு. இப்போ போட்ட பிளான்லாம் காலைல போதையில் போட்டேன்னு சொல்லி மாத்திர மாட்டேன்ல? மாட்டேன்.